guys, welcome back to our channel. வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம Black Friday முடி சொன்னோம். சோ இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி சேவ் பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலா நிறைய பேர் நம்மளை பார்க்கும்போது கூட சொல்லியிருந்தாங்க பிரேமா, இதுக்கு முன்னாடியே தெரியாது, உங்களால ஷாப்பிங்லாம் ரொம்ப ஈஸியாச்சு. ஆமாம், அன்னைக்கு வந்து நாங்கள் நிறைய பேர் சந்திச்சோம், டேங்கர் அவுட்லெட் போனோம், நிறைய ஷாப் போகும்போது நிறைய பேர் சந்திச்சோம். எல்லாருமே சொன்ன விஷயம் அதுதான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஏன்னா இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் மாதிரி ஆர்த்தி ஃபாலோ பண்ணிருப்பா. ஸோ இந்த வந்து என்னெல்லாம் வாங்கணும், எப்படிலாம் சேவ் பண்ணணும், ஸோ அப்படி சொல்லும் போது உங்களுக்குமே வந்து கான்ஃபிடென்ட் வரும். அடுத்த தடவை நீங்கள் அதுவே வந்து ஃபாலோ பண்ணும்போது, நீங்கள் ஒவ்வொரு டாலரும் ரொம்ப முக்கியம் இல்லையா? இங்கே வந்து சம்பளம் வந்து டாலர் தராங்க, ஆனால் செலவும் டாலரில் தான் ரொம்ப பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு தான் தெரியும் இல்லையா, இங்கே சேவிங்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து எப்படிலாம் சேவிங் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் இன்னொரு விஷயமும் ஆர்த்தி வந்து சொல்ல மாதிரிட்டா, இந்த ரெசிப்ட் பண்ண பிறகு அது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஷாப்பிங் வந்து இந்த வாட்டி நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கே போயிருந்தோம் என் பிரியமா, ஏன்னா 6 மணி வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங் தான் எங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு போனோம். ஸோ 5 மணிக்கு 5:30 போகணுன்னு ஆசைப்பட்டோம், பட் 6 மணிக்கு போனோம். ஆக்சுவலி நாங்கள் 5:00 எழுந்திரிச்சிட்டோம், ஆனால் கிளம்பி போகிறதுக்கு தம்பி வச்சுட்டு லேட் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ ரெண்டு விஷயம் அது போனதுக்கு, முதல்ல வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியும், நைட்டு பார்த்துருக்கோம், ஆனால் மார்னிங் தான் இப்போ ஷாப்லாம் ஓப்பன் பண்ணாங்கல்ல, ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு போனோம். கரெக்ட், ஏன்னா முதல் நாள் வந்து இந்த ஷாப்பே ஓப்பன் பண்ணல, ஸோ எல்லாமே ஏர்லி மார்னிங் ஓப்பன் பண்ணாங்க. என்னென்னா வந்து அது அந்த நேரத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், எப்படியும் நம்ம விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம், பெருசாக வாங்க போகிறதுல, ஏன்னா வந்து ஸ்டோர் என்ன இருக்கோ அது அப்படியே ஆன்லைனில் இருக்குது. ஆன்லைனில் நம்ம வந்து அது என்ன கேஷ்பேக் சைட் ஆர்த்தி, ரக்குட்டன் கரெக்ட். ஸோ ரக்குட்டன் வழியாக போகும்போது நிறையவே வந்து சேவ் பண்ணலாம். ஸோ போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது என்னென்ன சைட்னு, ரக்குட்டன், பீஃப்ருகல், இன்னொரு சைட்டு வேறு ஏதோ கொடுத்துருந்தாங்க, அந்த லிங்க்கும் கீழே கொடுக்குறோம். ஸோ அது வழியாக போகும்போது நிறையா சேவ் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் தான் பெஸ்ட்டு, அதே டீலு ரெண்டு இடத்துலையும் இருக்கும்போது அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். போனால் வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து கோவிட்னால வந்து சப்போஸ் ஸ்டோரில் ஏதாவது ஸ்பெஷல் ரிப்போர்ட் இருந்தால் கூட கூட்டமாக இருக்கும்போது கோவிட்னால அதை தவிர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏர்லியாக போனோம். Thank you. This one is in your bag. Sure, thank you. You too. ஸோ நார்மலாகவே நாங்கள் வந்து ஒரு 7:00 தான் எழுந்திருப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5:30 வெள்ள ஸ்னோ வேறு கொட்டி கிடக்கு, வெள்ள ஸ்னோ வேறு. ஸோ அதனால தான் வந்து காஃபியோட இங்கே பார்த்தீங்கன்னா டிம் ஹார்டன்ஸில் இங்கே பார்த்துருப்பீங்க, இங்கே உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம் பிளாக் காஃபி தான் கொடுப்பாங்க. பட் நான் வந்து அதை நல்லா க்ரீம்லாம் போட்டு நம்ம ஊர் காஃபியை எவ்வளோ மாற்ற முடியுமோ அவ்வளோ மாற்றிப்பேன், இல்லைன்னா வச்சிங்கன்னா குடிக்கவே முடியாது. ஒன்று வந்து நம்ம இங்கே பிளாக் காஃபி குடிக்க பழகிக்கணும், இல்லைன்னா இங்கே கொடுக்குற பிளாக் காஃபியை நம்ம ஊர் காஃபி மாதிரி மாற்றிக்கணும். கூட்டம் வந்து அவுட்லெட் மால்ல செம்ம கூட்டமா இருந்துச்சு, அதனால நாங்க வந்து அடுத்த நாள் தான் போனோம். ஆமா, நாங்க சும்மா போய் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். ஆமா, சோ காலையில எல்லாம் இந்த பக்கத்துல உள்ள ஷாப்லாம் பார்த்து ஈவினிங் அவுட்லெட் போலாம்னு போனோம், பயங்கர கூட்டம். சோ அப்படியே வந்து பேக் அடிச்சிட்டோம். சோ தேவையில்லை இவ்வளவு கூட்டத்துல போயிட்டு கோவிட் வாங்கிட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிட்டோம். மார்னிங் அவ்வளவு கூட்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க கூட்டமா இருந்துச்சுன்னா வந்துடலாம்னு போனோம், மார்னிங் அவ்வளவு கூட்டம் எல்லாம் இல்ல. அது லிட்டரலா கூட்டமே இல்ல, ரொம்ப ஏர்லி மார்னிங்ங்கிறதுனால இருக்கும். ஏதோ 799 போட்டுருக்கீங்களே ஒண்ணுமே கண்ணுதல்ல. கோல்ஸில் தான் வந்து நான் இதெல்லாம் வாங்கினேன், இது எல்லாமே கோல்ஸில் தான் வாங்கினேன். எல்லாமே வந்து நான் செக் பண்ண ஸ்டோரில் ப்ரைஸ்லாம் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, அதே தான் இருந்துச்சு. என்ன ஸ்டோரில் இருக்கோ அதே தான் ஆன்லைனில் இருந்துச்சு. ஸோ வந்து நான் கேஷ்பேக்லாம் யூஸ் பண்ணாமின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே போட்டேன். ஆமாம், ஏன்னா ரக்குட்டனில் வந்து நல்லாவே கேஷ்பேக் கொடுத்துருந்தாங்க நினைக்கிறேன் கோல்ஸுக்கு. ப்ளஸ்க்கு ரொம்ப பெருசாலாம் ஒன்று தரல பிரேமா, 4% சம்திங் ஏதோ. பட் ஓகே, எக்ஸ்ட்ரா அந்த 4% ஸ்டோரில் இருக்கும்போது கிடைக்காது இல்லையா, ஏன்னா இப்போ கோல்ஸ் ரிவார்ட்ஸ்லேயே வந்து ஏதோ 7% தரான் பிரேமா. ஆமாம், அந்த கார்டு யூஸ் பண்ணும்போது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய அப்படியே ஸ்டாக் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்துறவங்க தான் வாங்கினாங்க, நிறைய பேர் வந்து இந்த 3-ply வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, ஸோ அதே வந்து செக் பண்ணி வாங்கினோம், கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டு உதயா வந்து செக் பண்ணி சொன்னாங்க,
நான் இந்த மாதிரி குக்வேர் செட் வாங்கணும்னு சொல்லும் போது அவங்க மெசேஜ் அனுப்பிச்சாங்க இது கோல்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு நல்ல ஒரு பிராண்டான ஒரு பாத்திரம் வாங்கினேன். அது வந்து ஒரு 1 இயர்லேயே போயிடுச்சு, ஆனால் தூக்கி போட மனசு இல்லாமல் ஒரு 1.5 இயர்ஸ் போல் வச்சுருந்தேன். ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் போகணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து கோல்ஸில் வந்து நல்ல டீல் போட்டிருந்தாங்க. ஐ திங்க் எவ்வளோ பிரேமா வந்துச்சு, $110 சம்திங் இதை வந்துச்சு. ஆமாம், $110 ப்ளஸ் வந்து அதுக்கு ஒரு கோல்ஸ் கேஷ் கொடுத்தாங்க. கோல்ஸ் நாங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தோம், கோல்ஸ் ரிவார்ட்ஸ் அதில் வந்துச்சு ப்ளஸ் ரகுடன். பிரேமா சொல்லுடா, இதுதான் இந்த 11 பீஸ் அந்த குசினட்டோட செட். ம், சோ வெயிட்டா இருக்கு பிரேமா, பார்க்கவே காமி இங்க பாருங்க, நல்லா அழுத்தமா வேற இருக்குல, நல்லா அழுத்தமா இருக்கு, பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சோ இதுல வந்துட்டு பால் வைக்கிற பாத்திரம் ஒன்னு கொடுத்திருக்காங்க, ரொம்ப முக்கியமானது டீ போடுறது. ஆமா, அதுல சின்ன இப்ப நம்மளுக்கு அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது போதும் இல்ல? ஆமா கண்டிப்பா, ஏன்னா அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டீங்க. இது சாட்டே பண்றது, இது சாட்டே பண்றதுக்கு ஏதாச்சும், இது வந்து சின்ன சாட்டே பண்றது, குட்டி சாட்டே, இது கொஞ்சம் மீடியம் சாட்டே பண்ற பானை. எத்தனை? அப்புறம் இது வந்து இதா முக்கியமான பிரியாணி. ஆமா, பிரியாணி பாத்திரம். ஏகனே நிறைய பிரியாணி பாத்திரம் இருக்கு, இது இருந்து போட்டுமே. மைக்கல ஒன்னு வாங்கணும் பிரேமா, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நம்ம கொல்லையில வச்சு சமைச்சு அது கறியாயிட்டோம். ஆனா மாவு வைக்க யூஸ்ஃபுல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு பிரேமா. இது கூட சமையா இருக்கு, பிரியாணிக்கு கூட நம்ம அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னா மாவு கூட போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல. பயங்கரமா இருக்கு. இது என்னது? இது வந்து காயில வேவப்பாங்கல. ஓ ஓகே, இவ்வளவு பெருசு குடுத்துறாங்க, சின்னதா கொடுத்தா பார்த்தாது. அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன், வேற எதுக்கா யூஸ் பண்ணுவாங்களோ எனக்கு தெரியாது. ஓகே, இது எல்லாத்துக்குமே லிட் கொடுத்துருக்காங்க பிரேமா. பிரேமா இப்போ நான் வந்து ரிசிப்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறேன் பிரேமா. ஃபெச்சுன்னு ஒரு ஆப் இருக்குது பிரேமா, அதில் வந்து நீ வந்து இந்த ரிசிப்டெல்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் தராங்க. மேக்ஸிமம் ஒரு 4000 பாயிண்ட்ஸை இன்னும் சேவ் பண்ணால் வந்து $25 கிஃப்ட் கார்டு தராங்க. ஸோ நம்ம இதெல்லாம் சும்மா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணி வச்சுனா அது ஏதோ ஒன்று வரும்ல. ஆமாம், இன்னும் நல்ல விஷயம் ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் வந்து இந்த ரிசிப்ட் வந்து எங்கேயோ விட்டுருவோம், இல்லை வாங்கவே மாட்டோம் சம்டைம்ஸ் ரிசிப்ட் கேட்டாங்கனாலே. ஸோ ஏன்னா நம்ம அந்த அதனால நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுனா கஷ்டமாக இருக்கு, அப்புறம் போய் இல்லை நம்ம கிரெடிட் கார்டை வச்சு தேட வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த ஆப் நிறைய ஆர்த்திக் அமைச்சா அதில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுது. சரி ஓகே, இது வந்து நம்ம ரிசிப்ட் அப்லோட் பண்ணும்போது பாயிஞ்சு வருது, ப்ளஸ் நம்ம ரிசிப்ட் வந்து டிஜிட்டலாக ஒரு இடத்துக்கு நம்ம போய் காட்ட முடியும் அந்த ஸ்டோரில் அப்படிங்கிறதுனால. ஓகே, அந்த ஆப்பும் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல நல்ல ஆப்ஸாக இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணுறதுக்கு, ஸோ வாங்கும்போதும் சரி வாங்கினது பிறகும் சரி எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் ஏர் ஃப்ரையர் வந்து விரும்பி வாங்குறதுனால நிறைய ஏர் ஃப்ரையர் டீல் தான் பார்க்க முடியுது. ஆர்த்தி, ஸ்மால் அப்ளைன்சஸ், இது ஸ்மால் அப்ளைன்சஸ் இல்லை கிச்சன் ஐடி. பிரீமா இது கிச்சன் ஐடி கூட நல்லா இருக்குது. எவ்வளோ? ஃபுட் ப்ராசரா? நான் பார்த்து வச்சுருந்தோம்மா, எவ்வளோ தெரியலையே. ஃபுட் சாப்பர் நம்மள்ட்ட ஆனால் பெருசுலாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இது வேணால் ஆனியன் பிடிச்ச பிடிச்சா இருக்கும், இது வாங்கிக்கலாம் பிரீமா. இது இன்னொரு ஏர் ஃப்ரையர், கோல்மியா, ஜஸ்ட்டு $50 போட்டுருக்காங்க. ஆனால் கையோட வந்துச்சு, அப்படி வச்சிடும். நிஞ்சா டியூவல் டெக்னாலஜி, நிறைய பேர் இது விரும்பி வாங்குறாங்க, இதோட ரிவ்யூமே பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க பிரேமா. ம், நிறைய காஃபி போடுறது நிறைய இருக்குது பிரேமா. ஆமாம், நிறைய இருக்குது. ப்ரைஸும் பாரு, $180 நிஞ்சா. இதே சைடில் வந்து இந்த ஸ்டார் பாக்ஸ்லாம் அடிக்கணும், அது மாதிரி அடிச்சு அப்படின்னு நிறைய கொடுக்கும். இவர் எக்கச்சக்கமாக இப்போலாம் வந்து காஃபி தான். ஆமாம், ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து வாங்குறாங்கல்ல, இப்போ அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்னொரு புது வேரியன்ட் வேறு வருதுங்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு வருஷம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஓடு போல இருக்குது. ஸோ வீட்டில் நிறையா காஃபி குடிப்பாங்க, ஸோ அதனால் வந்து எக்கச்சக்கமாக போட்டிருக்கோம். பேக்கம்லாம் அவ்வளோ பெரிய டீல்லாம் போடல. இங்கே இங்கே ஆனால் பார்க்க நல்ல பெரிய டீல் மாதிரி தான் இருக்குது. ஆல் இன் ஒன்னா? ராக்கமாக போடுமா? சாரி, மாபம் போடுமா? மாவு போட்டால் ப்ராப்ளம், மாவுக்குள்ள இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் பிரேமா, நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்பின் மாப். ஆமாம், ஸோ யார் வீட்டிலாம் ஹாட் ஃப்ளோ இருக்கோ கண்டிப்பாக வந்து இந்த மாப் வாங்கி வச்சுருங்க. எலக்ட்ரிக்
ஹார்ட் ஃப்ளோர் மாப், இது வந்து நார்மல் வேக்யூமோட இப்போ எல்லாமே 4 in 1, 5 in 1 வந்துருச்சு. ஹார்ட் ஃப்ளோர் வேக்யூமு, கார்பெட்டுக்கு போடுற வேக்யூமு, மாப், எல்லாமே ஒரே இதில் வந்து பிசல் வந்து அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் வாங்கும் காலத்தில் அதெல்லாம் இருந்ததுதான் நாங்கள் அவ்வளோ சர்ச் பண்ணலையா இல்லை இருந்ததானே தெரியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஷார்க்கில் வந்து ஒரு வேக்கம் வாங்கினோம் ஸ்லிம்மா, அது நல்லா தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த மாப் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டது, இது கோல்ஸ் தான் வாங்கணும். சரிம்மா, ஃபஸ்ட்லாம் நான் எது திரும்ப வீடு ஹார்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இது இருக்குல்ல நம்ம ஊர்ல புளியுவோம்ல மாப்பு, கையால புளியுதான் காசு போட்டு வாங்க வேஸ்ட் பண்ணிட்டு. அப்புறம் வந்து அந்த ஸ்பின் வாங்கினேன், அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. நெக்ஸ்ட் இது செட் பண்ணி போட்டும் பார்த்தாச்சு, அதுல வந்து சாம்பிள் சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் செட் பண்ணதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ வாட்டரையும் அந்த சொல்யூஷன் ஆட் பண்ணி போட்டு பார்த்தோம், பளிச்சுன்னு ஆயிடுச்சு வீடு. ரொம்ப வந்து சந்தோஷமான ஒரு பர்ச்சேஸா தான் இருந்தது. நிறைய பேர் நம்ம வீடியோ முன்னாள் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு கேட்டிருந்தது வந்து செவத்துல வந்து ஒரு பேட்டர்ன் பண்ணிருக்கீங்களே, அது வந்து சென்சில்ஸ் அப்படின்னு கேட்டீங்க. இல்ல சென்சில்ஸ் இல்லைங்க, அது வந்து ஹெரிங் போன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி தான் பண்றது. டக் டேப் வச்சே பண்ணிடலாம், அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், உங்களாலே முடியும், ரொம்ப ஈஸி தான். ப்ராடக்ட்னு பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபையான பர்ச்சேஸ் தான். என்ன ஒரு விஷயம், ஒரு லைட் வச்சிருக்கலாம், அந்த வேக்யூம் கிளீனர் எல்லாம் முன்னாடி ஒரு லைட் வச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், மைனட் குப்பையை கூட நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்கலாம். மற்றபடி அவங்களே வந்து ஸ்க்ரப்பிங் பேட்ஸ் எல்லாம் ஒரு 4 பேட் தராங்க, ரஃப் சர்வீஸ்க்கு, ஸ்மூத் சர்வீஸ்க்கு அப்படின்னு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டுங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் கிடைக்குது, அந்த ப்ராடக்ட் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கும் வேணும்னா வந்து நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பயங்கரமாக ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நவம்பர் 2 தான் பிளாக் ஃப்ரைடே வருமா, கரெக்டாக இங்கே வந்து ஸ்னோ டைமும் அதுதான். காலையிலேருந்து பெஞ்சிட்டே இருக்கு, ஆனால் ஊர் அதனாலே அழகாக இருக்கு. ஸோ மைக்கேல் காஸ் பேக் வந்து நான் இந்த வாட்டி வாங்கினேன். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேக் வாங்கினேன். இது வந்து என்னோட செகண்ட் பேக், ஏன்னா வந்து இப்போ தீரன் வந்துட்டதுனால இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டஃப்லாம் வைக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய பேக் வாங்கினேன். இது தான் அந்த பேக். இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு $140 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். $30 வந்து ரக்குடனில் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக ரக்குடனில் இப்போ தர மாட்டாங்க, நான் முன்னாடி எப்போயோ லிங்க் பண்ணி வச்சுருந்ததுனால எனக்கு அந்த கேஷ்பேக் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் வந்து ஆன்லைனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா மைக்கேல் காஸ் வந்து ஆன்லைனில் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பிக்கப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 15% ஏதோ வந்து பிளாக் ஃப்ரைடே டைமில் அவங்க கேஷ்பேக் கொடுத்தாங்க. ஸோ அது கூட யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒர்த்தாக இருந்திருக்கும். கரெக்ட். ஸோ அது நல்ல பாயிண்ட் தான். என்னன்னா வந்து சம்டைம்ஸ் ரெக்குடன் வந்து இன்ஸ்டோர் ஷாப்பிங்க்கு வந்து தரமாட்டாங்க. ஸோ அந்த கேஷ்பேக் ஆப்பில் வந்து சில இதுக்கு சே எக்ஸாம்பிள் மைக்கேல் காஸுக்கு இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த நேரத்தில் வந்து ஆன்லைனில் சப்போஸ் அந்த ஸ்டோரில் இருக்கும்போது நாங்கள் வந்து ஸ்டோர் பிக்கப் போட்டு விட்ருவோம். ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ ஸ்டோரில் இருக்குது ஆனால் உங்களுக்கு வேணுங்கும்போது இன்ஸ்டோர் பிக்கப் வழியாக போகும்போது நம்ம ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய அந்த கேஷ்பேக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் ஸ்டோரில் உள்ள ஐட்டம்ஸும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு பிரைட் கலர்ஸை தான் போடுறேன். இந்த வாட்டி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி பிரேமா தான் சூஸ் பண்ணேன். ஆமாம், அது ஜீப்ரா கலர். ஆமாம், ஜீப்ரா கலர் இருக்குதுன்னு சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்குமே ரொம்ப இந்த பேக் பிடிச்சிச்சு. உள்ளே வந்துட்டு ஒரு டைப்பர் பேக் ரேஞ்சுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ். பாவி, இது டைப்பர் பேக்காக மாத்திரியா? என்ன தான் பேக் பிராண்ட்ல வாங்கினா டைப்பர் பேக்காக தான் போகும். இது வந்துட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $400 அப்படியுமா, 70% பிளாக் ஃப்ரைடேல ஆஃபர் இருந்தது. ஆமாம், பட் நல்ல ஆஃபர் தான் இல்லை. 70% ப்ளஸ் நமக்கு வந்து ரக்குடன் கேஷ்பேக் வந்ததுனால ஒரு பிராண்டு பேக் வாங்கின ஒரு ப்ரைஸே இல்லை. நிறைய பேர் கேட்கலாம் ஏர்ஃபையர்ன்னு சொன்னியப்பா, எங்கப்பா ஏர்ஃபையர் அப்படின்னு. ஸோ ஒரு நண்பர், ஒரு சப்ஸ்கிரைபர் யாரும் தெரியல, அவங்க வந்து கரெக்டாக வந்து ஒரு லிங்க் கொடுத்தாங்க. என் நண்பரும் அந்த லிங்க் கொடுத்தாங்க. என்னன்னா வந்து எப்படி நீ கேஸ் ஏஞ்ச் வாங்க போறியோ, எதுக்கு தனியாக ஏர்ஃபையரு? எல்லாமே கப்பல் ஆகி வருதுங்க. ஏர் ஃப்ரையர் ப்ளஸ் ஓவன் வருது, ஏர் ஃப்ரையர் ப்ளஸ் கிரில் வருது, இந்த மாதிரி வருது. கேஸ் ரேஞ்ச் ப்ளஸ் ஏர் ஃப்ரையரும் வருது. சாம்சங் அந்த லிங்க் கொடுத்தாங்க ஹோம் டிப்போல. ஸோ அதுதான் அந்த $850 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் ஃப்ரைடே வித் டாக்ஸ் எல்லாமே சேர்த்து $850, $798 போட்டிருந்தாங்க, ப்ளஸ் டாக்ஸ் எல்லாம் சேர்த்து $850 வந்துச்சு. ஸோ நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க டாலர் ஜென்ரலில் வந்து 15% வந்து கிஃப்ட் கார்டுக்கு ஆஃபர் தராங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு இந்த கேஸ் ரேஞ்ச் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. சரி, நாங்களும் டாலர் ஜென்ரல் நோக்கி போனோம். அங்கே போனீங்கன்னா வந்து ஒரு கடையில் வந்து அந்த கிஃப்ட் கார்டு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. இன்னொரு கடைக்கு போனால் எவ்வளோ வேணாலும் தரேன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து லோயஸில் வந்து அந்த இது இல்லை.
அந்த நாங்க எதிர்பார்த்த அந்த கேஸ் ரேஞ்சே இல்ல. ஆமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எதிர்பார்த்தோம், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்ல. பிளாக் தான் இருந்துச்சு எங்களுக்கு வந்து, இல்ல ஏற்கனவே பிளாக் தான் வச்சிருக்கோம். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போகலாம், ஏன்னா எங்களோட வந்து ஓவனும் அந்த கலர் இருக்கு, மைக்ரோவேவ் ஓவனும் அந்த கலர் இருக்கிறதுனால சரி ஓகே மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பிளான் பண்ணிருந்தோம். புது வீடு $30 பிளாக் டெக்கு இன்னும் கம்மியாக கூட வாங்கலாமே. டோஸ்ட் மாஸ்டர்லாம் பிராண்ட் போனால் இன்னும் கம்மியாக இருக்கும்ல. ஸோ டோஸ்ட் மாஸ்டர் தான் வந்து சும்மா ஒரு தடவை யூஸ் பண்ணி அப்படியே தூக்கி போடுற மாதிரி $19. ஆமாம் அதில் வந்து ரிபேட் வந்து $12. ஸோ வந்து ஃபைனலாக $8 வரும். இன்னும் நிறையா இருக்கும், இதில் இது ஒன்று வாங்கணும். இதுலேயே நம்ம பேகிள்ஸும் போடலாமா? ஆ பேகிள்ஸும் போடலாம். ஸோ இந்த வீடியோட நோக்கமே வந்து பிளாக் ஃப்ரைடேக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் எப்படிலாம் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ நம்ம அது சேவ் பண்ணி ப்ராக்டிக்கலாக காட்டும் போது இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ லிங்க் ஷேர் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆகிடும். ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும்னா நீங்கள் வந்து அதை டைப் பண்ணியே அனுப்புங்க. ஏன்னா வந்து லிங்க் ஷேர் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும், நீங்கள் எஃபர்ட் எடுத்து போட்டு அந்த மெசேஜ் வந்து கன்வே ஆக மாட்டுது. ஸோ அதனால் வந்து அது சொல்லி அது வந்து யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு டீல் எடுத்து பார்த்து போடும்போதோ இல்லை ஒரு நியூஸ் பற்றி நீங்கள் இதை பாருங்கன்னு சொல்லும் போது லிங்க் ஷேர் பண்ணாதீங்க. அந்த நியூஸ் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணாலே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஏன்னா நிறைய பேர் அது பண்ணுறாங்க, அதனால அது சொல்லிடலாம் பிரேமா. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.